தமிழ் மொழியில் மொபைல் டெக்னாலஜி பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான ஒரு தகவல் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா தெரியும், ஏடிஎம் கார்டோட நம்பர் கேட்டு வந்து உங்களுக்கு ஒரு கால் வரும், அந்த நம்பர்லாம் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பணம் வந்து திருடிடுவாங்க அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ ரொம்ப நாளாக இந்த ஒரு பிரச்சனை வந்து போயிட்டுருக்கு. ஸோ இப்போ இந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு புதுசாக ஒரு டெக்னிக்கையும் வந்து அவங்க வந்து கையாளுறாங்க. ஸோ உங்கள் உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து ஒரு கால் வரும் தெரியாத நம்பர்லேருந்து, ஆப்போசிட்டில் பேசக்கூடிய அந்த நபர் வந்து ஒரு நார்த் இந்தியன் ஸ்லாங் வந்து எப்படி தமிழ் பேசுவாங்களோ அந்த மாதிரி பேசுவார். ஸோ அதில் என்ன சொல்லுவார் அப்படின்னா, உங்களுடைய ஏடிஎம் கார்டு வந்து பிளாக் ஆக போது அதை நீங்கள் ரினியூவல் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஏடிஎம் கார்டு மேலே இருக்கக்கூடிய அந்த 16 டிஜிட் நம்பரை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவார். ஸோ நீங்களும் சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கக்கூடிய அந்த 3 CVV நம்பர் கேட்பாங்க, அதையும் வந்து சொல்லுவீங்க. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும், அதையும் கேட்பாங்க, அதையும் வந்து நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ சொன்ன பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய பணம் எல்லாமே வந்து காலி ஆயிரும். ஸோ இப்படி தான் வந்து முன்னாடி வந்து திருடிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு புது டெக்னிக் வந்து கையாளுறாங்க. ஸோ அதில் வந்து உங்களுடைய ஏடிஎம் கார்டு நம்பரையும் பின்னாடி உள்ள CVV நம்பரை மட்டும் வாங்கிக்கிறாங்க, OTP கேட்கறது கிடையாது. ஸோ OTP இல்லாமல் எப்படி பணம் எடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டுக்கோ அல்லது உங்களுடைய மெசேஜ் பாக்ஸுக்கோ வந்து ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்பி விட்றாங்க. அதில் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட அந்த பேங்க், நீங்கள் எந்த பேங்க்கோ அந்த பேங்க்கோட லோகோ மாதிரி வந்து வந்துடுது. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய மொபைலில் உங்களுக்கே தெரியாமல் ஒரு மால்வேர் வந்து இன்ஸ்டால் ஆகிடுது. ஸோ இதற்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மொபைலில் வரக்கூடிய ஒவ்வொரு மெசேஜையும் அவங்க வந்து கண்காணிக்கிறாங்க. ஸோ உங்களுடைய உதாரணத்துக்கு உங்களுடைய மொபைலில் வரக்கூடிய OTP எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து தெரியும். இதனால் உங்களுக்கு வந்து அவங்க வந்து உங்கள்கிட்ட வந்து OTP வந்து ரெக்வஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ என்ன காரணத்துக்காக அப்படி சொல்லி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து அப்போதைக்கு பணம் இருக்காது, ஆனால் பின்னாடி ஃபியூச்சரில் வந்து பணம் வந்து போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அந்த மால்வேர் வந்து உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் ஆயிடுச்சு அப்படின்னாலே இப்போ வந்து உங்களுடைய ஏடிஎம் கார்டு டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு தெரியும். இனி அவங்களுக்கு வேண்டியது OTP மட்டும்தான். ஸோ எப்போ உங்கள் மொபைலில் பணம் ஆட் ஆனாலும், உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் வந்து ஆட் ஆனாலும் அவங்க எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து OTP கொடுத்தாலும் கூட அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் இல்லாமல் இருக்கும் ஒரு சில நேரம். ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து ஏமாற்றமாக தான் இருக்கும். ஸோ அதன் காரணமாக தான் இந்த ஒரு வேலையை பார்க்குறாங்க. ஸோ இப்படி வந்து வாங்கிட்டாங்க அப்படின்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் எப்போ பணம் வந்தாலும் அவங்க சுலபமாக வந்து எடுத்துக்கலாம். நிறைய பேர் வந்து என்னோடய ஏடிஎம்மில் தான் பணமே இல்லையே, ஸோ நான் வந்து தாராளமாக கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு சில பேர் வந்து கொடுப்பாங்க. ஸோ அப்போஸ் நீங்கள் கொடுத்துட்டு அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் எப்போயுமே உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் போட முடியாது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து புது வகையில் வந்து ஒருத்தவங்கள்ட்ட வந்து இந்த மாதிரி வந்து திருடியிருக்காங்க. ஸோ அதை தான் அவங்கள்ட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஸோ கண்டிப்பாக கேர்ஃபுல்லாக இருங்க, எந்தவித ஒரு லிங்க்கையும் கிளிக் பண்ண வேணாம். உங்களுடைய ஏடிஎம் கார்டு உங்கள் அந்த CVV நம்பர் வந்து எக்காரணம் கொண்டு வந்து பேங்க்கில் வந்து கேட்க மாட்டோம் அப்படிங்கிறது வந்து பேங்க்கில் நுழைஞ்சிங்க அப்படின்னா எல்லா சைடும் எழுதி ஒட்டியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. உங்களை ஏடிஎம் கார்டு பேங்க்லேருந்து பேசுகிறேன்னு சொன்னால் கூட நீங்கள் டைரெக்டாக போய் பேங்க்கில் காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்கள் மொபைலில் வந்து சொல்லவே சொல்லாதீங்க. ஸோ இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், உங்கள் பேரண்ட்ஸ்கிட்டலாம் இதை பற்றி சொல்லுங்கள். ஸோ மேக்ஸிமம் வந்து அவங்க டார்கெட் பண்ணுறது கொஞ்சம் வயசான கொஞ்சம் இந்த மாதிரி விவரம் தெரியாத ஆட்களை தான் வந்து டார்கெட் பண்ணி வந்து பணம் வந்து திருடுறாங்க. ஸோ அதனால் அவங்களையும் வந்து முன்னெச்சரிக்கையாக வந்து இருக்க சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல புதிய அப்டேட் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.